அத்தியாவசிய பொருட்கள் பதுக்கலை தடுக்குமாறு அதிகாரிகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார் அத்தியாவசிய பொருட்களின் இருப்பு மற்றும் ஊரடங்கு அமலாக்கம் தொடர்பான விரிவான ஆய்வுக் கூட்டம் தில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்றது அப்போது அமைச்சர் அமித்ஷா பல்வேறு அறிவுத்திறன்களை அதிகாரிகளுக்கு வழங்கியதாக மத்திய உள்துறை இணைச் செயலாளர் பூன்யா சுலீலா ஸ்ரீவத்சவா பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அத்தியாவசிய பொருட்களின் பதுக்கலையும் கருப்பு சந்தையில் தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசுகளுடன் இணைந்து மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அமித்ஷா அறிவுறுத்தியதாக உள்துறை இணைச் செயலாளர் குறிப்பிட்டார் இதர அத்தியாவசிய பொருட்களோடு மருந்து பொருட்களின் இருப்பு மற்றும் விநியோகத்தையும் மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தற்போதைய நிலையில் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளின் விநியோகம் திருப்திகரமாகவே உள்ளது என்றும் அவர் கூறினார் விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் உதான் திட்டத்தின் கீழ் இயக்கப்படும் விமானங்கள் மூலம் இதுவரை இருநூறு டன் சரக்குகள் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அதேபோல் ரயில்வேயின் நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் சரக்கு பட்டிகள் மூலம் பல்வேறு பகுதிகளுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு சென்று விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் கொரோனா நோய் தொற்று கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் மாநில அரசுகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் தேவையின்றி சாலைகளில் நடமாடுவதை நிறுத்தவும் நோய் தொற்று இருப்பவர்களோடு தொடர்பில் இருந்தவர்களை கண்டறியும் பணியை மாநில அரசுகள் தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் உள்துறை இணைச் செயலாளர் குறிப்பிட்டார் அடுத்த வாரத்தில் சில பண்டிகைகள் வரும் நிலையில் ஊரடங்கு நடவடிக்கையில் அரசுக்கு ஒத்துழைக்கும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் அரசுக்கு ஒத்துழைக்குமாறு பொதுமக்களை பல்வேறு சமூக தலைவர்கள் அறிவுறுத்தியுள்ளதையும் உள்துறை இணை செயலாளர் புண்ணிய செல்லிலா ஸ்ரீவத்சவா சுட்டிக்காட்டினார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்